Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல felt sheet யூஸ் பண்ணி embroidery மாதிரி இருக்க இந்த wall decor எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி felt sheet வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து cloth மாதிரியும் இல்லாம paper மாதிரியும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல இந்த மாதிரி embroidery frame எடுத்துட்டு அத வந்து நம்ம cloth எப்படி உள்ள செட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஷீட்ல வந்து செட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏனா உள்ள வந்து போல. அதுக்கு அப்புறம் இது நல்லா டைட்டா அமுத்துனோம்னா போயிருது. இது செட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஃபிட்டா இருக்கு. வர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் cloth மாதிரியே தான் இதல செட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கறத வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லனா glue gun போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அப்ப வந்து பிரிஞ்சு வராம இருக்கும் கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா இருக்கும் இது வந்து லாஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வர்க் பண்றதுக்காக இத உள்ள மட்டும் வச்சிட்டு இப்போ வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஏனா அப்ப உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கேன் இனி நான் வந்து கீழ வந்து ஒரு வீடு மாதிரி பண்ணிட்டு மேல வந்து பலூன்ஸ் வந்து இருக்க மாதிரி பண்ணனும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பலூனுக்காக நான் வந்து ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் different colors la vandu neenga vandu idha cut panni eduthukonga indha maadhiri ring illana or coin use panni nama balloon maadhiri round shape la vandu cut panni edukanum இப்போ பாத்தீங்கன்னா நிறைய different colorsல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன் இது வந்து நான் சும்மா வந்து வச்சு பார்க்கறேன் அப்ப அது இன்னும் அதிகமா வேணுமா இல்ல வந்து இந்த பலூன்ஸ் போடுமா அப்படினு பார்க்கறதுக்காக just நம்ம வந்துட்டு இதல வந்து வச்சு பார்க்கலாம் நல்லா இருக்கானு போடுமா அப்படினு சொல்லி பார்க்கிறதுக்காக இப்போ நம்ம பலூன்ஸ் வந்து இதல வைக்கணும் இப்போ செட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு பலூன்ஸ் போடும் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு வேணும்னா நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இதுவே போதும்னா இனி வந்து வீடு வந்து கட் பண்ணனும் நான் வந்து ஒயிட் கலர்ல வந்து வீடு வந்து இருக்க மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் ஒயிட் கலருக்கு நாம ஒயிட் கலர் ஃபெல்ட் ஷீட் எடுத்துட்டு அத வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம ஃப்ரேம்ல வந்து வெச்சு பார்க்கணும் ஏனா இப்போ நம்ம ஒரு 8 இன்ட் 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோனா அது ஃப்ரேமோட ಜಾஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும் மேபி அப்படி இல்லாம இருக்கறதுக்காக நீங்க கட் பண்ணனே வெச்சு பாத்துருங்க அப்படி வந்து கரெக்ட்டா இல்லனா மறுபடியும் அதை வந்து சின்னதா கட் பண்ணிக்கோங்க இனி இது மேல வந்துட்டு ஒரு ஓடு மாதிரி வீட்டுக்கு மேல வந்து போடுறதுக்கு அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேல வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலயும் சைடுல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டாட்ஸ் இந்த மாதிரி வெச்சிட்டு இப்ப இது மூணையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் இந்த பென்ல மார்க் பண்ணும்போது சரியா தெரியல அதனால நான் இந்த மாதிரி மார்க்கர் வெச்சிட்டு மார்க் பண்றேன் சாக் பீஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா 1 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிட்டு ரெண்டு சைடும் அந்த அளவுக்கு நம்ம லைன்ஸ் போடணும் ரெண்டு சைடும் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு அங்க ஒரு லைன் போட்டுட்டு எல்லாத்தையும் இப்ப ஜாயின் பண்ணிருங்க நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுக்க போறேன் இப்போ நான் அத வந்து இந்த இது மேல வைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருந்தது அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமும் இப்படி வெச்சு வெச்சு பார்க்க சொல்றேன் அப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறேன் Thank you.
இப்போ ஃபைனலாக நான் இப்படி தான் செட் பண்ணலான்ட்ருக்கேன். அப்போ சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் பீசஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இனி வந்து இதை ஒட்ட போகிறோம். கம் வச்சுட்டு இது ரெண்டையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் தெரிஞ்சதுன்னா ஃபெல்ட் ஷீட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒட்டி கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். அதுக்காக இனி இதில் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பலூன்ஸில் வந்து ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணல, வெறும் கம் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடு பண்ணும்போது இதுலேயுமே ஸ்டிச்சிங் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப நார்மலான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த வீடு வந்து நான் தைச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து நான் இதை பண்ணினேன். ஏன்னா ஸ்டிச்சிங்கோடு இருந்துச்சுன்னா இது பார்க்குறக்கு வந்து எம்ப்ராய்டரி மாதிரியே நல்லா அழகாக தெரியும். ஒட்டினோம்னாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்காது. பலூன்ஸில் வந்து என்னால் பண்ண முடியல, அதனால நான் வெறும் க்ளூ கன் போட்டு ஒட்ட மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஏன் வந்து ஸ்டிச் பண்ண முடியலன்னா ஆல்ரெடி ஃபெல்ட் ஷீட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது மேலே நம்ம இந்த ஒயிட் கலர் ஷீட், அது மேலே வந்து இந்த பிளாக் கலர் ஷீட், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி பலூனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீழே வந்து அந்த ப்ளூ கலர் ஷீட், அது மேலே பலூன், அப்புறம் அதுக்கு மேலெலாம் சம்டைம்ஸ் பலூன் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஊசி உள்ளே குத்தியே எடுக்கவே முடியலை, அதனால வந்து நான் வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பலூன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பலூன் வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று வைங்க. அப்படின்னா தான் பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். தனித்தனியாக வச்சா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவாக இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா தேவைப்படுதான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ளூ கன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வரணும். ஒட்டும்போது வந்து ஓரத்தில் வந்து கொஞ்சம் கம் போடாமல் விட்டுருங்க, ஏன்னா இன்னொரு பலூன் நம்ம ஒட்டும்போது அதை தூக்கி தான் வந்துட்டு ஒட்டணும், ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி இந்த மாதிரி தூக்கணும். அதுக்காக வந்துட்டு ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பலூன்ஸையும் ஒட்டி நம்ம எடுக்க போகிறோம்.
இப்போ எல்லா பலூன்ஸும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா பலூன்ஸ்ல கட்டியிருக்க நூல் மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். அது வந்து அந்த வீட்டு மேல இருக்க மாதிரி கரெக்டா வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இனி வந்து எப்படி பண்ணணும்னா, நார்மலாக பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான் நம்மளோடது வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பலூன்ஸ் மேலே வந்து ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி பண்ண முடியல. நீங்கள் பெரிய சைஸ் நீடில் வாங்கி அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சாலும் தெரியாமல் இன்னொரு இடத்துல குத்திட்டா அந்த ஷீட் வந்து ஓட்டையாயிரும் அந்த இடத்துல. அதனால தான் அதை பண்ண முடியல. இனி நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி கட் பண்ணி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் வச்சுட்டு இந்த ஃப்ரேமோடு சேர்த்து ஒட்டினாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாலில் ஹேங் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த த்ரெட் இந்த ஷீட்ஸ் வந்து தெரியாது. இப்படி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூகன் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து க்ளூகன் வந்து ஒட்டலை, நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி ஒட்ட போகிறதில்ல, அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே ஏதாவது எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்து அதை வந்து மேலே வந்து ஒரு போ மாதிரி கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் தான், ஆனால் வாலில் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இது எம்ப்ராய்டரி மாதிரி கிளாத்தில் பண்ணாமல் ஷீட்டில் பண்ணனால இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் நம்மளோட வால் டெக்கர் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.